இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் பெண்கள் காலியாக இருக்கும் போதும் இலங்கையிலே மாத்திரம் பெண்களை காலியாக நாங்கள் விட மாட்டோம். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாடுகள் எங்களுக்கு ஷரியாவினுடைய பின்பற்றுதலுக்கான முன்மாதிரிகளாக இருக்க போறது. பெண்கள் காலிகளாக நியமிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஆதாரங்கள் மார்க்க சட்ட மூலாதாரங்கள் இருந்து பெறப்பட வேண்டும். பெண்களை காதிகளாக நியமிக்கவில்லை என்பதற்காக பெண்களை நாங்கள் படிக்க விடவில்லை அல்லது அவர்களுடைய இடங்களை வழங்கவில்லை என்ற ஒரு வாதம் வருமாக இருந்தால் மிக பிள்ளையான வாதம் ரீசனபிளாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு பெண்ணோட உரிமையாக இதை அவ கையை உயர்த்த மாட்டான். அப்ப இதுக்கு இந்த தேவை யாருக்கு இருக்குது? எங்களுடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து புதிய குழப்பங்களை விளைவிக்க யார் முனைகின்றார்கள்? முக்கியமான வினா, உங்களை போன்ற சமூகத்திலே கற்றறிந்த சட்டத்தரணிகளுடைய வாய்ப்பு இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய ஒரு வினா, அதாவது இந்த பாகிஸ்தான் மலேசியா போன்ற நாடுகளில் எல்லாம் பெண்கள் காலியாக இருக்கின்றார்கள். நான் அண்மையிலே கேள்விப்பட்டேன், பலஸ்தீனிலும் கூட பெண் காலிகள் இருப்பதாக சிலர் சொன்னார்கள், உண்மை தெரியாது. இப்படி இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் பெண்கள் காலியாக இருக்கும் போது இலங்கையிலே மாத்திரம் பெண்களை காலியாக நாங்கள் விடமாட்டோம் என்று சிலர் பிடிவாதமாக இருக்கின்றார்களே, அது நியாயமா என்று கேட்கக்கூடியவர்கள் சமூகத்திலே ஏராளமானவர்கள். இந்த முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்த மூலத்திலே பெண் காலிகளுடைய நியமனம் விடயத்திலே எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது? நல்ல ஒரு கேள்வி. நான் உங்களோட கேள்வியில இருந்தே நான் இதுக்கு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். நீங்க சொன்னீங்க பாகிஸ்தான் மலேசியா துருக்கி போன்ற நாடுகள் முஸ்லிம் நாடுகளில் எல்லாம் பெண்கள் காதிகளாக நியமிக்கப்படுகிறார். முஸ்லிம் நாடுகள் என்று சொல்றதுக்கான வரைவிலக்கணம் என்ன? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளா அல்லது முஸ்லிம் என்ற பேரையுடையவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற நாடுகளா அல்லது இஸ்லாம் மார்க்கம் ஆட்சி செய்கின்ற நாடுகளா? இஸ்லாம் மார்க்கம் ஆட்சி செய்கின்ற நாடுகள் தான் முஸ்லிம் சட்ட மூலாதாரங்களுக்கு நாங்கள் தேட வேண்டிய நாடுகளாக இருக்க முடியும். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாடுகள் எங்களுக்கு ஷரியாவினுடைய பின்பற்றுதலுக்கான முன்மாதிரிகளாக இருக்க போறதில்லை. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப சொன்ன நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுல வட்டியை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற வங்கிகள் இல்லை என்று நீங்க சொல்வீர்களா? அப்படி வட்டியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இயங்குவதால் வட்டி ஹலால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வருவீர்களா? எனவே இந்த பெண் காதிகள் நியமிக்கின்ற என்ற விடயத்துல எங்களுக்கு ஆதாரமாக இந்த வேறு நாடுகளை முஸ்லிம் நாடுகளை பாருங்கள், அங்கு மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் தானே என்ற வாதம் மிக பலவீனமான வாதம். அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டு வர தேவை. முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லுகின்ற நாடுகளிலே ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக மார்க்கத்துல எல்லா வகையான ஃபத்வாக்களையும் வழங்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை தங்களுடைய அருகே வைத்து கொண்டு இஸ்லாமிய முஸ்லிம் நாடுகள் என்று பெயர் தாங்கிய நாடுகள் இஸ்லாத்தில் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விட்ட வரலாறு தான் எங்களுக்கு முன்னே இருக்கின்றது. எங்களுக்கு உதாரணங்கள் சொல்ல போனால் அது வேற வேறு அரசியல் தலைப்புகளுக்குள் போய்விடும். ஆகவே அது நாங்கள் வேறொரு தலைப்பாகத்தான் ஆராய வேண்டும். ஆகவே இந்த மற்ற நாடுகளில் முஸ்லிம் பெண்களை காதிகளாக நியமித்திருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரங்கள் எங்களுடைய சட்ட மூலாதாரங்களில் இருந்து, அதாவது மார்க்க சட்ட மூலாதாரங்களில் இருந்து பெறப்பட வேண்டும். அப்ப அவ்வாறான மார்க்க சட்ட மூலாதாரங்கள்ல இருந்து இந்த அனுமதியை வழங்குதுன்னா அதை யார் செய்வோம்? நான் சட்டத்தரணி செய்யலாமா? செய்ய முடியாது. ஒரு சாதாரண நபர் செய்யலாமா? செய்ய முடியாது. அதை செய்ய வேண்டியவர்கள் உலமாக்கள். எங்களோட நாட்டில் இருக்கிற உலமாக்கள் இது தொடர்பாக நிறைய பேசிவிட்டார்கள்.
நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். நன்மையில நீங்கள் தான் நேர்காணலை செய்தவர் என்று நினைக்கின்றேன். நிறைய ஜமியத்தில் உள்ள மாவினுடைய அங்கத்தவர்கள் எல்லாருடனும் இதை பத்தி பேசிவிட்டீர்கள். அவர்கள் போதிய விளக்கம் இதற்கு தந்து விட்டார்கள். இப்ப நான் கேட்கிற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், பெண்களை காதிகளாக நியமிப்பதன் மூலம் இந்த சமூகத்துல நீங்க எதிர்பார்க்கிற நன்மை என்ன? இது என்னுடைய என் சட்டத்தரணியாக நான் இதைத்தான் பேசலாம். மார்க்கத்தை என்னால் பேச முடியாது, எனக்கு அதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. அதற்குரிய விளக்கங்கள் வழங்கப்பட்டு விட்டன. இப்ப நீங்க பெண்களை காதிகளாக நியமிக்கிறதால நீங்க எதிர்பார்க்கின்ற நன்மை என்ன என்றா? இப்ப சிலர் சொல்லுவாங்க, பெண்கள் காதிகளாக இருந்தா அந்த இடத்துல வர பெண்களுக்கு வந்து அந்த விடயங்களை சொல்றதுக்கு, அவங்களோட பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கு இலகுவாக இருக்கு. அப்படி பார்த்தால் இலங்கையில் இருக்கிற 64 நீதிமன்றங்களுக்கு, காதி நீதிமன்றங்களுக்கு நீங்கள் பெண்களை மாத்திரம்தான் காதிகளாக நியமிக்க வேண்டும், ஆண்களை நியமிக்க கூடாது. சரியா என்ற வாதம்? அப்ப பெண்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு பெண்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேற ஆல்டர்னேட்டிவ் வழிகள் இருக்கு. இப்ப ஒரு ஜூரி போர்டு ஒன்று இருக்கும் காதி நீதிமன்றத்துக்கு, அங்க அதுல பெண்கள் 1-2 நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படியான ஏற்பாடுகளை ஒவ்வொரு காதி நீதிமன்றங்களுக்கும் செய்யறதால இந்த வசதியை நீங்க செய்து கொடுக்கலாம். அதை தாண்டி இது பெண்களுடைய அடிப்படை உரிமை. அவர்கள் ஒரு ஒரு பெண்ணுக்கு காதியாக வருவது சட்ட அரசியலமைப்புக்கு கீழ் அவருக்கு இருக்கிற உரிமை என்று நீங்கள் பேச வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. ஏனென்றால் இது முஸ்லீம் விவாகரத்து சட்டம், முஸ்லீம்களை ஆளுகின்ற சட்டம், இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டலை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுகின்ற சட்டம். அதிலே செய்யப்படுகின்ற தீர்மானங்கள், முடிவுகள், திருத்தங்கள் அந்த மார்க்கத்தின் கற்றறிந்த உலமாக்களினுடைய வழிகாட்டலிலே செய்யப்பட வேண்டும். இது உலமாக்களோடு நாங்கள் ரிபெல் பண்ணி போராடி அவர்கள்கிட்ட வாக்குவாதப்பட்டு அவர்களை கருத்துக்களை புறக்கணித்து இந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம், அதில் இருக்கிற நன்மை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று எதுவும் இல்லை. இதைவிட மிகவும் நல்ல தீர்மானங்கள், நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பெண்களை அந்த கட்டமைப்புக்குள் உள்வாங்கி சமூகத்தில் இருக்கிற முஸ்லிம் பெண்களுக்கு இன்னமும் அழகாக அதை செய்து கொடுக்கக்கூடிய முன்மொழிவுகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இந்த அந்த நாட்டிலே இருக்கிறது, இந்த நாட்டிலே இருக்கின்றது, இன்னொரு நாட்டிலே இருக்கின்றது என்றெல்லாம் சுட்டிக்காட்டி எங்களுடைய நாட்டிலும் அதை செய்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே அது மட்டுமல்லாமல் காதிக்கு ஒரு இன்னொரு ரோலும் இருக்கிறது வந்து அந்த வலி என்ற நபர் வந்து இல்லாத பட்சத்துல காதி அந்த வலி இல்லாமல் அந்த திருமணத்தை செய்ய முடியுமா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற அந்த அந்தஸ்திலே காதி இருக்கிறார். அவ்வாறான ஒரு தொழிலே ஒரு பெண் செய்ய முடியாது என்ற ஒரு விஷயமும் இருக்கின்றது. ஆகவே இந்த இவ்வளவு வாத பிரதிவாதங்களுக்கு நடுவிலே இதை செய்ய முடியுமா இல்லையா என்ற இந்த வாத பிரதிவாதங்களுக்கு இடையிலே இதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டிற்கு, இப்ப நங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை இப்ப ஹலாலும் ஹராமும் தெளிவானது, இடையில உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா நீங்க அதை விட்டுருங்க என்ற ஒரு வழிகாட்டல் இருக்கிறதாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆகவே இப்படி போராடி இதை எடுத்து நாங்கள் அடையக்கூடிய நன்மை என்ன என்று பார்த்தால், அந்த நன்மையை விட அதில் இருக்கிற சிக்கல்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த விடயத்துல வந்து இப்ப பெண் காதிகளை நியமித்தல் என்ற ஒரு விடயம் ஒரு ஒரு வீம்புக்கு செய்கின்ற ஒரு ஒரு வேலையாகத்தான் அங்கு இருக்கின்றதையுடைய ஒரு அவசியத்திற்காக செய்வதாக தெரியவில்லை. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை சட்டத்தரணி அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த வலியுடைய விடயம் அது மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்திலே பெண்கள் காதியாக வர வேண்டும் என்று வேண்டும் என்ற வீம்புக்காக வேண்டி கூக்கிரலிடக்கூடியவர்கள் இந்த விடயத்திலே அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக சட்டத்தரணி இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எட் பண்ணி கொள்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப எங்க சமூகத்துல பெண்களை நாங்க ஒடுக்கி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் நாங்க பேச முடியாது. பெண்களை காதிகளாக நியமிக்கவில்லை என்பதற்காக பெண்களை நாங்கள் படிக்க விடவில்லை அல்லது அவர்களுக்குரிய இடங்களை வழங்கவில்லை என்ற ஒரு வாதம் வருமாக இருந்தால் அது மிக பிழையான வாதம். ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற எல்லா துறையையும் எடுத்து பாருங்க, இதுல முஸ்லிம் பெண்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லிடுமா? அந்த அந்தஸ்து வழங்கப்படவில்லையா? சட்டத்தரணிகள் இல்லையா? வைத்தியர்கள் இல்லையா? என்ன துறையில் தான் இல்லை?
அப்ப அப்படி இருக்கிற நேரம் இது இது இந்த ஒரு விடயத்தில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதன் மூலம்தான் நாங்கள் பெண்ணுரிமையை பாதுகாக்கின்றோம் என்று கொண்டு வருவதாக இருந்தால் இது ஒரு விதண்டாவாதமே அன்றி வரும். சட்டத்தனி சரீனா அவர்களே, இதனுடைய இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது விவாக பதிவாளர்களாக பெண்களை நியமிக்க மறுப்பது என்பது அவர்களுடைய உரிமையை மீறும் விடயம் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகின்றது. புதிய சட்ட திருத்த மூலத்திலே அது தொடர்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது அவர்கள் குறிப்பாக பெண் காதி, பெண் பதிவாளர்கள், அதாவது பொதுவாக பெண்கள் விடயத்தில் அவர்கள் அனைத்து இந்த பொசிஷன்ஸும் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அந்த ஆக்டில் மேல் என்ற பதம் முழுமையாக எல்லா இடத்திலையும் நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது எதிர்காலத்திலே பெண் பதிவாளர்களையும் காணலாம் அப்படியா? அதாவது வந்து என்னன்னு சொன்னா ஒரு இவங்க இவர்களுடைய திருத்த சட்டத்தில் குறிப்பாக எல்லா இடங்களிலும் குறிப்பாக தேடி தேடி அந்த மேல் என்ற விடயத்தில், அதாவது காதி ஆணாக நியமிக்கப்படுவார் என்ற இடத்தில் அந்த ஆண் என்ற பதத்தை அவர்கள் தேடி தேடி சச் என்று மாத்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல எங்களுக்கு நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. இந்த அளவு டிப்ளமேட்டிக்கா இந்த முஸ்லிம்களுடைய கலாச்சார மத ரீதியான உரிமைகளை முஸ்லிம்களை கொண்டே இல்லாமலாக்குவதற்கான பணி மிகவும் அழகான முறையில் இந்த ப்ரொபோசல்ஸ்ல செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஆண் என்ற பதம் நீக்கப்படுவதற்கான முயற்சிகளை நீங்கள் ஊடுருவி பார்க்கும் போது அது அது ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அவர்களுக்கு அந்த மேல் ரோல் இன் இஸ்லாமிக் ஃபேமிலி சிஸ்டம் அது வந்து அவர்களை அவ்வளவு இன்டரப்ட் பண்ணுதா? அப்ப ஏனென்று சொன்னா இந்த முஸ்லிம் ஒரு சுருக்கமான வினா, இன்னும் ஒரு வினா, அதாவது பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையிலே நிக்காஹுடைய வைபவங்கள் பள்ளி வாயில்களே நடைபெறும், அங்கே பெண்கள் செல்வது கிடையாது. நூற்று கணக்கான ஆண்கள் இருப்பார்கள். உதாரணத்துக்கு உங்களிடத்திலே கேட்கின்றேன், ஒரு பெண் அந்த இடத்திலே போய் எப்படி அந்த பதிவை மேற்கொள்வார் என்பது என்னுடைய வினா. அதே போன்று ஷரியாவுடைய அடிப்படையிலே மாதவிடாய் வந்த ஒரு பெண் பள்ளி வாயிலுக்குள் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இப்படியான தருணங்களில் அது எப்படி சாத்தியமாகும்? அதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் சகோதரர் அவர்களே. அதாவது என்னவென்றால் அவர்களுக்கு பெண் திருமண பதிவாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று ப்ரப்போசல்ஸ் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், என்ன சுட்டிக்காட்டின ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக சொன்னேன். அதாவது இந்த சட்ட திருத்தங்களை செய்வதுல என்ன சிக்கல்கள் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கீர்கள். அதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன், மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் இந்த சட்டத்தை திருத்துவது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கின்றது. திரும்ப எங்களுடைய சமூகத்தை ஒரு புதிய பிளைட், ஒரு புதிய பிரச்சனைக்குள் கொண்டு போய் விடுவதுல விடாம விட்டு விடுவது என்று தீர்மானித்து விட்டார்கள். அந்த விடாமல் அவர்களுக்கு அந்த சட்டத்தை ஆக்க முடியாமல் இருக்கின்றது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பெண் பதிவாளர்களை நியமித்தல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது மார்க்கத்தோடு ரிலேட்டடா நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ண இல்லை. ஆனா பெண் பதிவாளர்களை நியமித்தல் என்பது எங்களுடைய கலாச்சார உரிமைகளை பாதிக்கும். ஏனென்றால் வரலாற்று நாங்கள் அறிந்த வகையில் முஸ்லிம்கள் என்று சொன்னாலேயே ஆண் பெண் செக்ரிகேஷன் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆண்கள் பெண்கள் வந்து நீங்கள் அஜ்னபி மஹ்ரமி என்ற பிரிவினை வந்து அங்க பேணப்பட வேணும். அதை நாங்கள் முஸ்லிம்ஸாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு பெண் பதிவாளர் என்று சொல்ற நேரம், ஒரு மேரேஜ் நடக்கிற நேரம், அந்த பெண் பதிவாளர் வந்து கூடுதலாக ஒரு இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தவரையில கன்ட்ராக்சுவல் பார்ட்டின் வார நேரம் அங்க ஆண்கள் தான் இருப்பாங்க. திருமணத்தின் ஒப்பந்ததாரிகள் யாரு? தந்தை, பெண்ணுடைய வழி அவை தந்தையாகவோ அல்லது மேல் ரிலேட்டடான ரிலேஷன்ஸா இருப்பாங்க. அடுத்தது வந்து அங்க கணவன். அப்ப இது வந்து கூடுதலாக ஆண்களுடைய சபை, ஈவன் அது வீட்டுல நடந்தாலும் ஆண்களுக்கு மத்தியில தான் அது நடக்க போகின்றது. இந்த சபைக்குள்ள கொண்டு போய் ஏன் நீங்க ஒரு பெண்ணை உட்கார வைக்கணும்னு இவ்வளவு ஆசைப்படுறீங்க? அது ஒரு எங்களை நியாயமான ஒரு கேள்வி. ஏன் அப்ப குறிப்பாக இலங்கையினுடைய நான் கணக்கெடுத்த வகையில 68% திருமணங்கள் பள்ளியில தான் இலங்கையில திருமணம் நடைபெறுகின்றதா? அப்ப 67% திருமணங்கள் பள்ளியில நடைபெறுமாக இருந்தால்
இந்த பள்ளியில ஒரு பெண் பதிவாளர் இந்த ஆண்களுக்கு மத்தியில ஒரு முஸ்லிம் சட்டங்களை அழகான முறையில பேணி பாதுகாக்கிற ஒரு பெண் போக விரும்புவாவா என்பது முதலாவது கேள்வி. நாங்க இன்றைக்கு நாங்க எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இங்க அமர்ந்திருக்கிறேன், ஆனா நீங்க என்ன போய் பதிவாளரா அந்த பள்ளிக்குள்ள உட்கார சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். Because it's my trust and belief என்ன தடுக்கும் அதுக்குள்ளுக்கு போறதுக்கு நான் நினைக்க மாட்டேன். அப்ப இந்த தேவை நீங்க இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற ஒரு பெண்ணுகிட்ட நீங்க பதிவாளராக அந்த பள்ளிக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த திருமணத்தை செய்ய போறீங்க இல்லண்டா, ரீசனபிளாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு பெண்ணோட உரிமையாக இதை அவ கையை உயர்த்த மாட்டான். அப்ப இதுக்கு இந்த தேவை யாருக்கு இருக்குது? எங்களுடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து புதிய குழப்பங்களை விளைவிக்க யார் முனைகின்றார்கள்? திருமணம் ஒரு பள்ளியில நடைபெறுமாக இருந்தால் குறிப்பாக ஒரு பெண் மாதத்துல 7 நாள் அவக்கு பீரியட் மென்சுரைசேஷன் பீரியடாக இருக்கும். அதே நேரம் அவக்கு ஒரு பிள்ளை பேரு நடைபெற்றிருந்தால் ஆக குறிஞ்சது 40-50 நாட்களுக்கு அவளுடைய மென்சுரைசேஷன் தொடர்ச்சியாக நடைபெறும். அப்ப இந்த காலகட்டத்துல இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்றதா அந்த திருமணங்களுக்காக? அப்ப அங்க நடைமுறை சிக்கல்களை நாங்க சந்திக்க கூடிய ஒரு புதிய பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றது. அதே நேரம் வந்து பள்ளி என்று வார நேரம் அது மஸ்ஜிதாக இருக்குமாக இருந்தால் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் நேரம் அந்த மஸ்ஜிதற்குழுக்க அவங்களுக்கு போக இயலாத விடயங்கள் வந்து அவதானிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மாதிரியான ஒரு புதிய பிரச்சனை. அதே நேரம் இதுக்கு தீர்வாகவும் சில முன்மொழிவுகள் செய்யப்படுகின்றது. ஏன் பதிவாளர் வேறொரு இடத்துல போயிட்டு இந்த பதிவுகளை செய்யறதுக்கு அனுமதிக்கலாம் தானே? ஏன் பள்ளியிலேயே நீங்க திருமணத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக எங்களுக்கு எழுப்பப்படுகின்றது. நம்ம இவ்வளவு நாளாக இந்த உரிமையை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், ஆலினுன் நிக்கா, நீங்கள் உங்களுடைய நிக்காகவே நீங்கள் பிரபலப்படுத்துங்கள், வஜாலோ உன்ன ஃபில் மஸ்ஜித், அதனை நீங்கள் பள்ளியிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இப்ப இங்கேயும் கூட ஒரு திருமணம் நாங்கள் நடக்கும் போது எவ்வளவு பெரிய திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்தை எங்கட புள்ளிக்கு நாங்க பள்ளியில நடக்க பாக்குறோம். ஏன் அந்த திருமணம் வரக்கத்துடையதா இருக்க வேணும்னு நாங்க நினைக்கிறோம். என்ன எங்களுக்கு எவ்வளவு காசு பணம் வந்து என்ன ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த பள்ளியில அந்த திருமணத்தை செய்யணும்னு நாங்க ஏன் ஆசைப்படுறோம்டா? உள்ளிட வாழ்க்கை வரக்கத்தா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நிக்காக அந்த இடத்துல எழுது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அது. அப்ப ஏன் நீங்க அநியாயமான குழப்பங்களை இப்படி விளைவிக்கிறீங்க? அப்ப இது முஸ்லிம் புத்திஜீவிகள் முஸ்லிம் மக்களை புது பிளைட்ல போடுறாங்களா இல்லையா? பல பிரச்சனைகள். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ரைட்ஸ் என்று பேசுற நேரம், அப்ப அதாவது வந்து நாங்க உரிமைகள் என்று எடுத்து கூடி பார்த்தாலும் கூட இன்னைக்கு சர்வதேச ரீதியாக பல ட்ரீட்டிஸ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஒரு ஒரு சமூகம் பல்வேறு காலப்பட்ட வகையில் ஒரு கலாச்சாரம் பின்பற்றப்படுமாக இருந்தால் அந்த கலாச்சாரங்களை இல்லாமல் ஆக்குற வகையில சட்டங்கள் வந்து உருவாக்கப்படக்கூடாது. அப்ப இந்த சட்டங்களை உருவாக்குறவங்க வந்து இந்த சர்வதேச சட்டங்களை இந்த ட்ரீட்டிஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சு கொண்டுதான் இந்த சட்டங்கள் அறியாத முறையில் இந்த சட்டங்களுக்கான ப்ரப்போசல் செய்யப்படுகின்றதா ஒன்று ஒரு கேள்வி எழுது. நான் அறிந்த வகையில் ஒரு 11-12 மேற்பட்ட சட்டவாக்கங்கள் இருக்கின்றது. ஒரு சமூகம் தொடர்ச்சியாக சில கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் பின்பற்றி கொண்டு வருவார்களாக இருந்தால் அந்த சட்டங்களை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஒரு அரசு எடுக்க கூடாது. அவர்களுடைய மத ரீதியான கலாச்சார ரீதியான விழுமியங்கள் அரசியல் அமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே முஸ்லிம் மக்களுடைய அரசியல் ரீதியான அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்ட உரிமைகளை எடுத்து வீசுவதில் முஸ்லிம் புத்திஜீவிகளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கின்றது? ஏன் முஸ்லிம் மக்களை இப்படி ஒரு ஒரு கண்மூடித்தனமான பயணத்துக்குள் உங்களோட கல்வி அறிவை பயன்படுத்தி முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை எடுத்து வீசுவதற்கு முஸ்லிம்களே எதிராக வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் முஸ்லிம் சமூகமாக அவதானத்தில் எடுக்க வேண்டும். கல்வி கற்ற புத்திஜீவிகள் இது தொடர்பில் கவனத்தில் எடுத்து நாங்க ஒரு சட்டங்களை உருவாக்குன்றோம் என்றால் அந்த முஸ்லிம் மக்களுடைய மத ரீதியான உரிமைகளையும் அவர்களுடைய மதங்களுக்கு முரண்படாத வகையில் அந்த சட்ட திருத்தங்களை முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிற நேரம் எங்களுடைய மக்களால தான் இந்த சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்த சட்ட முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்புல வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாகத்தான் முஸ்லிம் மக்களை புது பிளைட்ல போன்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த பெண் பதிவாளர்களை பள்ளிவாசலுக்குள்ள
கொண்டு போய் அவங்க இந்த பதிவுகளை மேற்கொள்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். இது உண்மையான முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கையாக இருக்க முடியாது என்பது வந்து திட்ட தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமா, உண்மையிலே ஏற்கனவே சட்டத்தரணி ஷிஃபானா அவர்கள் சொன்னதை போன்று பெண் காதையுடைய விவகாரமாக இருக்கட்டும், பெண் பதிவாளர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும், முஸ்லிம்களை புதியதொரு பிரச்சனைக்குள் கொண்டு போய் சிக்க வைக்க இவர்கள் எத்தனைக்கின்றார்களோ என்று என்ன தோணுகின்றது? வேடிக்கை என்னவென்றால் முஸ்லிம் புத்திஜீவிகள் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்களே என்பதுதான். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.